Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வாங்க ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு ஃபர்ஸ்ட் கேட்ஜெட் வாங்கி இருக்கோம். என்னன்னா ஆக்சன் கேமரா. ஒரு ஸ்லோமோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி தான், ஒரு ரெண்டு மூணு கேமராஸ் இருக்கட்டும்ன்றதுக்காண்டி அமேசானில் ஆர்டர் பண்ணோம். 22,500 ருபீஸ் ஆச்சு. அது என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றது, என்ன ஆக்ஷன் கேமரான்றது எல்லாமே சொல்லியிருந்தேன். இதுதான் டிஜேஓடது ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க எத்தனை பேர் இது விளையாட பிடிக்கும். 90s கிட்ஸ் தான், ஆனால் வரவே இல்லைங்க. டடக்கு புடக்குன்னு ஆல்ரெடி பேக்கேஜை போட்டு அடித்து உடச்சிட்டாங்க போல். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. ஓப்பன் பண்ணிடலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் கேஸோடு வந்திருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பயமாகவே இருக்குது, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம்ல. செமையாக இருக்குல்ல, ரொம்ப ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. எத்தனோண்டு இருக்குது பாருங்க. என்னங்க பின்னாடி ஓட்டை இருக்குது? பேட்ரி தனியாக வச்சுருப்பாங்க போல். பேட்ரி மெமரி கார்டு எல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க போல். நம்ம ஃபுல்லாக எல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் தான் இப்போ எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே சின்னதாக. எல்லாமே ஒரு சின்னதாக இருக்கும்போது ஒரு க்யூட்டாக தான் இருக்குது. இது என்னன்னு தெரியலையே. பேட்ரிங்க, பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி இருக்குது சமயம். ஆனால் மெமரி கார்டுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஆனால் மெமரி கார்டு கொடுக்கல. அடா பாமிலா, 22,500 ருபீஸ் கொடுத்து வாங்குகிறோம், ஒரு மெமரி கார்டு தரல. பரவாயில்ல, இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆ, லாக் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு சைடுமே லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் போயிட்டு இது பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கொடுக்கல. சார்ஜர் இது கொடுத்துருக்காங்க, 3mm. இது கீழே இப்படி வச்சுக்கிட்டு அப்படி கேமரா ஹோல்டர் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் சி டைப்புங்க, சி டைப் சார்ஜர், சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதுதான் ஸ்க்ரூ போட்டு அந்த இது பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருக்குது உள்ள. அட, இதுவும் அப்படி தாங்க. ஹெல்மெட்டு இல்லாட்டி ஏதாச்சும் காரில் முன்னாடி இல்லாட்டி அதில் ஒட்டிட்டு நம்ம கேமரா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பாருங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே சர்வ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்துடலாம். அட்லீஸ்ட் இதேச்சு ஃப்ரீயாக கொடுத்தாங்களே, மெமரி கார்டு கொடுத்துருக்கலாம். அது வேறு தனியாக வாங்கணும். இது வந்து 256 வரையும் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது பூசெல்லாம் வந்து அப்படி பிரிக்கும் போதே ஒரு ஃபீல் தான். செம்மையாக தெரியுது. எல்லா கவரையும் பிச்சாச்சு. ஆன் பண்ணிடலாமா? இது வரைக்கும் பவர் பட்டன் டிஸ்பிளேன்னு போட்டிருக்கு. ரீசெட் டைம் கேட்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டச் ஸ்க்ரீன்னு இது பார்த்திங்கன்னா இப்படி மேலே பண்ணால் எல்லாமே வருது. லாக் பட்டன் வருது, ஆன் ஆஃப் வருது, நம்ம ரொட்டேட் பண்ணுறது ஆட்டோ ரொட்டேட் இருக்குது. இங்கே நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது.
இப்படி பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், 4K வச்சுக்கலாம், 4K ரேஷியோஸும் இருக்குது, ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் கொடுத்துருக்காங்க 60 இதுன்னு. ஆஹா, சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறது இதெல்லாம் ஈஸியாக இப்படி தட்டி காட்டலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா, இப்படி பட்டன் இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் கேமராவில் வந்துடும், வ்ளாகிங் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேசிட்டே போகலாம் அப்படியே, ஏன்னா தப்பு ரெக்கார்டாகதா இல்லையான்றதுலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் அப்படியே பேசிட்டே போகலாம். நல்லா வைட் ஆங்கிளாகவும் இருக்கும். அதனால தான் நான் எல்லோரும் கேட்டாங்க, ஏன் கோப்ரோ போகாமல் இது போயிருக்கீங்கன்னு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதோடு இது நிறைய விஷயத்தில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுபடி போங்க. இப்படியே நம்ம லாக் பண்ணிட்டே போகலாம். முன்னாடியே தெரியும் நம்ம எதாவது தப்பு பண்ணோன்னா. ஸோ அதனால ஒரே காரணம் தான் நிறைய ரிவ்யூ பண்ண விரும்பல. நம்மளுக்கு சாப்பிட்றது தான் நல்லா தெரியுமே தவிர ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ திருப்பி சாப்பிட போயிடலாம். ரொம்ப மலேசியன் ஃபுட் கார்மிங்காக இருந்துச்சு. ஸோ சாப்பாடு இதுன்னு போகாமல் மலேசியன் ஃப்ரைட் ரைஸ், அது மலேசியாவில் பார்த்திங்கன்னா நாசிக் கொரின்வாங்க. ஸோ நாசிக் கொரின் அண்ட் நூடுல்ஸில் செய்கிறது பார்த்திங்கன்னா மீ கொரின், ரெண்டுமே தான் சாப்பிட போகிறோம் வாங்க. ஸோ அதை நம்ம ஆரஞ்சு ஓக்கில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒரு பேன் ஏஷியன் ரெஸ்டாரண்ட், நம்மளுக்கு மலேசியன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்றதுனால இதில் போட்டிருக்கு பாருங்கள், நாசி கொரின் சிக்கன், அப்புறம் மீன் கொரின் பவுல்னு இருந்துச்சு, என்னன்னு தெரில, அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரேட் வந்து கடைசியில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேப்பர் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீயூசபிள் கிடையாது, அட நம்மளுக்கு சும்மாவே பொறுமை இருக்காது. நீ வேறு போட்டு இப்படி வேறு கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பிச்சாச்சு. வா, எவ்வளோ பெருசாக வருது வரும். நாசி கொரின் சிக்கன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது நாசி கொரினுக்கு உள்ளது. அயாம் அயாம்வாங்க சிக்கன் பார்த்திங்கன்னா அயாம்வாங்க மலையில. ஸோ அது இதுதான் அந்த பவுல். நல்ல ஒரு காம்போ பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸ்பூன் பார்த்திங்களா, நல்ல ஒரு இதாக உட்டன் ஸ்பூனில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. சாஸ் எதுவுமே கொடுக்கல, சாஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கொரின்றது வந்து ஃப்ரைடாக இருக்கும், இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் உங்கள்கிட்ட காட்ட நினச்சது என்னென்னா, நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ்க்கும் இது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தான். அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நாசி கொரினை ஃபஸ்ட்டு. குவான்டிட்டி பார்க்கும் போதே ஜாஸ்தியாக தான் தெரியுது, இல்லை ஒல்லியான பாக்ஸாக இருக்குதுனால அப்படி தெரியுதா, போட்டு பார்த்துடலாமா. சொல்லும் போது நம்மளே பாருங்கள், அந்த ஒரு பெரிய பிளேட்டு அதே வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது. இதுதான் நாசி கொரின் ஃப்ரைட் ரைஸு. ஸோ இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் பாயில் வரும், அதே போட்டு பிச்சு பெனஞ்சிருக்காங்க. ஆஃப் பாயில் 3 pieces ஆஃப் சிக்கன் கொடுத்துருக்காங்க, 3 pieces ஆஃப் சிக்கன், அப்புறம் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நாசி கொரின் ஃப்ரைட் ரைஸ், மலேசியன் ஃப்ரைட் ரைஸ். உடனே கலரை பார்த்து எங்கள் ஊர் ரோட்டு கடையில் போடுற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லாதீங்க, டேஸ்ட் எல்லாமே வித்தியாசம் வரும், அது நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மீ மீனா நூடுல்ஸு, கொரின்னாலே ஃப்ரைடு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தாங்க கொரின்வாங்க மலாயில். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டிஷ்ஷுக்குமே சிக்கன் தருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க சிக்கனும் சாலடும் கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்துடும் நினைக்கிறேன். இது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, பவுல் பவுல் நூடுல்ஸோட இது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்தலாம், ரெண்டுமே எவ்வளோ அழகாக அன்பாக்ஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. எக்கு கொடுத்துருக்காங்க,
எக் நம்ம பாயில்டு இருந்தால் பிரியாணி அப்படியே சாப்பிடுவோம். இதுவுமே நல்லா சின்னதாக ஹாஃப் பாயில் தான் இருக்குது. ஸோ பாவி பசங்க உப்பு போட மறந்துட்டாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு நாசிக் கொரின் சாப்பிட்டுடலாம். நாசிக் கொரின் ஃப்ரைட் ரைஸ் பரவாயில்லைங்க, சிக்கன் போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் இது மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அதனால தான் கொஞ்சம் கோமாக இருந்தேன். சிக்கன் இதுலேயும் எக்கச்சக்க சிக்கன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இவர் கை விட்டாலே சிக்கன் தான் வருது எல்லா இடத்துலையும். சரியான ஆயிலுங்க அது, மசாலா பிளாஞ்சான்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் மாதிரி ஜாஸ்தி அந்த கோஸு அது இது இல்லாமல் ஒரு ஒன்லி வந்து கேரட்டு பீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக, பீன்ஸே இல்லை அது வந்து கேப்சிகான் போட்டிருக்காங்க. ஒரு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இவர் கேரட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. சாஸ் ஏன் கொடுக்கல சத்தியமாக எனக்கு இப்போ வரையும் தெரியலங்க. இல்லை கவருக்குள்ளே தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை சுத்தமாக இல்லை சாஸ் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. இப்போ வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஏன் சாஸ் கொடுக்கலன்னு தெரியல. நம்ம இதில் உள்ள சிக்கனும் ஃப்ரைட் ரைஸும் போயிடலாம். டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க உண்மையிலே. எப்படி சொல்கிறதுனா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு மலேசியன் ஏஷியன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எடுத்தாலே சிக்கன் பீசஸ் பாருங்கள், ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க. சிக்கன் பீசஸ் எல்லா இடத்துலையும் சிக்கன் பீசஸ் இருக்குது. ஒரு ஸ்பைஸியாகவும் இருக்குது ஃபுட்டு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு நாசிக் கோரின் நூடுல்ஸோடு நான் இது தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல இதாக இருக்குது. இது சிக்கன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க பாருங்க. சிக்கன் நல்ல ஒரு ஃப்ரைடு கிறிஸ்பி சிக்கன் மாதிரி தான் இருக்குது. நிறைய மாவு போட்டிருக்காங்க. இது எடுத்து இதில் வேறு சிக்கன் இருக்குது, ரெண்டு சிக்கனும் போட்டு அப்படிதாங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இஞ்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஞ்சியோட ஃப்ளேவர் ஜாஸ்தி வருது இதில் இந்த சிக்கனில். இவ்வளோ சிக்கன் போட்டு இதுலேயும் சிக்கன் வேறு வச்சுருக்காங்க. இந்த சிக்கன் மட்டும் நம்ம தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம், ஏன்னா இஞ்சி ஃப்ளேவர் நம்மள ஜாஸ்தி தெரியுது. ஃப்ரைட் ரைஸில் தெரியுதா இல்லை இதில் தெரியுதான்றது பார்த்துக்கலாம். இதில் தாங்க இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி போடுறாங்க. மற்றபடி டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, நமக்கு நுங்கு தான். அடுத்து இது போயிடலாம். இது பார்க்கும்போதே அந்த நூடுல்ஸை வந்து நம்மளுக்கு பிரிக்கணும்னே தோணலை, அப்படி இருக்கு. இருந்தாலும் இதுலேயும் அதே சிக்கன் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூணு பீஸுமே இதுலேயும் மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க, மூணுமே போன்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்லேயும் போன்லெஸ் தான் வருது, சைஸும் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் தான் வருது. இந்த வெள்ளரிக்காய்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேரட்டும் கேப்சிகம் தான் போட்டிருக்காங்க நூடுலுக்கு. நூடுல் இவங்களது நம்ம நார்மல் நூடுல் மாதிரி இருக்காதுங்க, நல்ல மெலிசான நூடுல்ஸாக இருக்கும் பாருங்கள். கேப்சிகம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. அதனால்தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. இதில் பீசஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்க, இதுலேயுமே பீசஸ் ஜாஸ்தியாக தான் அங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எடுத்தாலே ரெண்டு பீஸ் வருது. வேறு லெவலு, இதுக்கும் இதுக்குமே ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்கள்ட்ட இதுதான் காட்டணும்னு நினச்சேன். நம்ம ஊர் நூடுல்ஸ்க்கும் அதுக்கும் வித்தியாசம், நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்பைஸியஸ்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டோம் தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் வருது. அந்த சைட்லாம் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும் போல், ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் வருது. ஸ்பைஸி அந்தளவுக்கு ஸ்பைஸி இல்லை, பட் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. என்னை விட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ
நிறைய பேருக்கு தெரியாது மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, மலேசியன் நூடுல்ஸ் தனி அப்படின்றது. இதுதான் அது. இது நாசிகோரின், இது மீகோரின். நம்ம ஆரஞ்ச் ஒக்கில் வாங்கினோம்னு சொல்லியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 இதுங்க ரைஸோட ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் சொல்லுவேன், ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ பீசஸ் இருக்குது, ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா 230ங்க, இதுவும் ஒர்த்து தான். மேகி இது ரெண்டு பேர் சாப்பிட முடியாது, ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃப்ளேவர், அந்த இது எல்லாமே கொண்டு வராங்க, ஒரு மலேசியன் ஃப்ளேவர் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இதுவுமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.